நண்பர்களே, இது நம்ம வில்லேஜ் ஃபுட் சேனல். நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வயலுக்கு வந்திருக்கோம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி நண்பர்களோட முட்டை குழம்பு வச்சு சூப்பராக வேறு லெவலில் சாப்பிட போகிறோம். வீடியோவை பாருங்கள் நண்பர்களே. இவர் தான் நம்ம தம்பி. இவர் நம்ம கூட இன்றைக்கி வந்து முட்டை குழம்பு வச்சு சாப்பிட போகிறாரு. என்ன தம்பி, செய்யலாமா? செய்யலாண்ணா. முட்டையை வேக வைக்க போகிறோம். முட்டையை நம்ம என்ன பண்ணுறோம், கொதிக்கிற தண்ணியில் போட போகிறோம். முட்டை குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நான் பண்ணுறோம். மொதல் கட் பண்ணி வச்சுக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் போகாது. நான் அவங்க கையில் நாங்கள் ஏன் தேவைணும் வளர்த்தோம். நீ அவங்க கையில் தந்து விட்டீங்களா? எங்கள் தண்ணி அதனால தேவைப்படும். வர்றாங்க இப்போ வெந்துடுச்சு, நம்ம ஊற்றி ஏற்றுக்கலாம். முதல் வானல்லேருந்து ஏற்றுக்குவோம். இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி, இஞ்சி பூண்டும் நசுக்கி எடுத்துக்க போகிறோம். கோதரை போடலாமா? என்னம்மா, பூண்டு இஞ்சி நசுக்கிட்டியா? பூண்டு இஞ்சி நச்சுக்கிட்டே இருக்கிறேன், பார்த்துக்குங்க. அம்மா இதே பாரு, அம்மா சோறாகும். அம்மா பத்தலாம் அப்புறம் இன்னொரு முறை வைக்கிறோம். குழம்பு அதிகாதமே நேரம். இப்போ முட்டை ஒடிச்சுன்னு இருக்கோம். எண்ணெய் ஊற்றியாச்சு, இப்போ கடுகு போட போகிறோம். வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். ஏங்க இப்போ வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம மொதல் உப்பு போட்டுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா தூள் எல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். என்னென்ன தூள்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். மிளகாய் தூள், சிக்கன் மசாலா தூள், தனி மிளகாய் தூள், கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கோம். இவ்வளோ தான். நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா தூளை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். தண்ணி ஊற்றுடா. அருமையான சம்பவம் நண்பர்களே. அங்கே பார்த்தீங்கன்னா காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு, வேற லெவல் இருக்குது. இப்போ நம்ம வந்து பேசன் போட்டு மூடிடுறோம். மூடி வச்சா தான் டேஸ்ட் வரும் குழம்பு. அதனால் மூடுறோம். முட்டையை போட்டு சாப்பிட்டோன்னா டேஸ்ட் வராது, மசாலா வந்து முட்டையில் போய் சேராது. அதனால் நம்ம வந்து முட்டையை இது மாதிரி நம்ம நல்லா கீறிட்டு போட்டோம்னா நல்லா வந்து மசாலா அதில் சேர்ந்துடும். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன பண்ணோம், டேஸ்ட்டு எக்ஸஸாக கிடைக்கும். அதனால் நீங்கள் செய்யும்போது இதேமாரி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. இதுமாரி கீறி போடுங்க. Thank you.
முட்டை குழம்பு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து சூப்பராக நமக்கு ரெடி ஆகிருக்குது. தம்பி இது எப்படி இருக்குன்னு பாரு. ஆமாண்ணா. ஆமாம் சாம்பிள் கழுது கொஞ்சம் போகும். எப்படா இருக்கு? சாம சம்பவம்ணா. அதுமே இது இதுமாரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. அப்படியே அழுக்க தூக்கி நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோறு ஆக்க போகிறோம் கொண்டாட அடுப்பில் வைக்க போகிறோம். வேறு ஆக்காதீங்க, சோறு அறிங்க. போய் ஆர்டர் பண்ணிடணும். ஆமாம் போ. வீணாவை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம், சேர்த்துக்கிறோம். போட்டு நல்லா கலக்கி விடுறோம். ரூப்பில் காடி ஒரு சும்மா அது எங்கேருந்து மரத்த வரைக்கும் இருக்கணும். அப்புறம் உள்ள பாத்ரூம் செவ்வொரு வடிக்கணும். அவ்வளோ ஆனந்த் எங்கே போயிட்டோம். பா அருமையா இருக்குதா? நான் கதை அடைந்த இது மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிட்டதே கிடையாது. டேஸ்டாக இருக்கு, அருமையாக இருக்கு, சுவையாக இருக்கு. எப்படி மாமா இருக்கு? சூப்பராக இருக்கு, நல்லா அருமையாக இருக்கு, சுகமாக இருக்கு. வீட்டு கட்சியில் வார்டு பண்ண விட்டாச்சு. நண்பர்களே, இந்த முட்டை குழம்பு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஏய் முடிப்பா சாப்பிட்ரி, சாப்பிட போகிறோம் பார்த்துக்க. அருமையான சம்பவம். அடிக்காமல் கால் தாங்க போகிற ஆளுக்கு வேற லெவல். காரங்கெல்லாம் செம்மையா இருக்குது. காரம் சாப்பிடாதான் டயலாக் சொல்ல துண்ணா மட்டும் போகாது. சூப்பராக இருக்கு, அருமையா இருக்கு, நல்லா டேஸ்டா இருக்கு, சுவையா இருக்கு. நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு சூப்பராக அருமையாக இருக்குது. அருமையான சம்பவம். நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது நம்ம வில்லேஜ் ஃபுட் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், பாய் பாய்.